செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது எல்லா ஸ்பெர்ம்ஸுமே டெட் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கா. இதுக்கு பேர் நெக்ரோசோஸ்பாமியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஏதாவது காண்டமில் செமனை கலெக்ட் பண்ணி அதுக்கு டெஸ்ட்டு கொடுத்தீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா காண்டமில் வந்து ஸ்பெர்மசைடல் ஜெலி இருக்கும், அதனால ஸ்பெர்ம் வந்து டெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 3 டேஸ் ஆப்ஸ்டன்ஸில் உங்களுடைய செமன் அனாலிசிஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட் பண்ணதுலேயுமே இதே மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் வென்ட் ராங். அதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் வைட்டாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம ஹார்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெய்னிங் டெஸ்ட் நிறையா இருக்குது. இந்த 2 விதமான டெஸ்ட்னால உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து இந்த மாதிரி வைட்டலாக இருக்குது பட் ஆனால் டெட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 90 to 120 days. ஸோ 3 to 4 months அப்புறமா உங்களுடைய செமன் சாம்பிளை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்படி ரிப்பீட் பண்ணுறதுலையுமே இதே மாதிரியான ரிப்போர்ட் வந்துச்சுன்னா டோன்ட் லூஸ் ஹோப் பை யூசிங் டெக்னிக் சச் அஸ் அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இக்ஸி பண்ணும்போது டீசா அப்படின்ற ப்ரொசீஜர், மைக்ரோ டீசா அப்படின்ற ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக யூ கேன் டெஃபினெட்லி ஃபாதர் யுவர் ஓன் சைல்டு.